फ्रेंड्स वेलकम टू तबासा किचन நம்ம கிச்சன்ல இன்னைக்கு பருப்பு போலி செய்ய போறோம் வாங்க போய் பாப்போம் இப்போ போலி செய்யறதுக்கு நான் மைதா மாவு வச்சிருக்கேன் ஒரு கப் அத இதல இந்த பவுல்ல போட்டுக்கறேன் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கறேன் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா உப்பு சேர்த்துக்கங்க இப்போ கலந்து விட்டுக்கங்க இப்போ தண்ணி ஊத்தி நல்லா பிணைஞ்சுக்கறோம் இப்படி கையில ஒட்டற மாதிரி தான் பிணைஞ்சுக்கறானு ரொம்ப இறுக்கமா பிணையாம இப்படி லொதலொதன்னு பிணைஞ்சுக்கறானு இப்போ இதல எண்ணெய் சேர்த்துக்கறோம் எண்ணெய் எவ்வளவு எவ்வளவு ஊத்துறீங்களோ அவ்வளவு அவ்வளவு சாஃப்ட்டா நல்லா இருக்கும் போலி ரொம்ப அழுத்தி இப்படினா பிணைய தேவையே இல்லை எண்ணெய் ஊத்துனாலே அது சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் நல்லா எண்ணெய் ஊத்தி ஒரு கால் மணி நேரம் இப்படியே ஊற வச்சிரவும் இப்போ இது மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மூடி வச்சிரவும் கால் மணி நேரம் போலிக்கான பருப்பு ரெடி பண்ணிக்கிரவும் இதோட இப்படி மேல அப்படியே தட்டி மூடி வச்சிரவும் இப்போ கால் மணி நேரம் மூடி வச்சிரவும் போலிக்கான கள்ளப்பருப்பை வந்து நான் முன்னாடியே வேக வச்சிட்டேன் 10 விசில் விட்டுருக்கேன் இப்போ தரந்து பாத்துக்கலாம் இது வந்து 200 கிராம் கள்ளப்பருப்பு நான் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம பாவு காச்சி சேர்த்துக்கலாம் கள்ளப்பருப்பு எல்லாத்தையும் இப்போ வெள்ளை கட்டி கரையற காண்டி நான் பாத்திரம் வச்சிருக்கேன் ஸ்டவ்வ பத்த வச்சு இது வந்து 1 கப் வெள்ளை கட்டி ஏனா 200 கிராம் நான் வந்து கள்ளப்பருப்பு எடுத்தனால 1 கப் வெள்ளை கட்டி எடுத்துக்கேன் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம் இது வந்து கொதிக்க வைக்கணும் தேவை இல்ல வெள்ளை கட்டி கரஞ்சாலே போதும் நம்ம வடியேத்தி பருப்போட சேர்த்துக்கிறோம் கள்ளப்பருப்போட இப்போ வெள்ளை கட்டி கரஞ்சிருச்சு இப்போ நம்ம பருப்போட சேர்த்துக்கிறோம் இப்போ பருப்பு அடுப்புல வச்சிருக்கேன் கள்ள பருப்பு அதோட வடியேத்தி சேர்த்துக்குறோம் வெள்ள கட்டி இப்போ இத மசிச்சு விட்டுக்கறேன் நல்ல பருப்பு தெரியாம நல்லா அமுக்கி மசிச்சு விட்டுக்கங்க நல்லா மசிச்சாச்சு பாருங்க நல்லா நைஸ் ஆயிருச்சா இப்போ இத எடுத்துக்குறோம் கரண்டியை வச்சு நல்லா அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்குறோம் அப்ப இப்போ இந்த வத்தி வந்திருச்சு நல்லா நீங்க வெள்ளை கட்டி கரைக்கும்போது தண்ணி அளவு கொஞ்சமாவே ஊத்திக்கங்க நீங்க வந்து அரை கிளாஸ் இப்படி கா கிளாஸ் ஊத்திக்கங்க இப்போ தேங்காய் பூவை இதல போட்டுக்குறோம் வாசனை காண்டி 3 ஏலக்காய் கம்மிக்கி வச்சிருக்கேன் அதையும் இதல போட்டுக்குறோம் இதாக்கு தெரியும் பார்த்து செய்யுங்க பருப்பு வந்து அப்பப்ப தெரிக்கும் 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிறோம் அவ்வளவுதான் இப்படி வரணும் இந்த பக்குவத்துக்கு வரணும் சுருண்டு இப்படி வர்ற மாதிரி இப்படி வரணும் இந்த பத்தியில அப்படி சுத்தி இப்படி வருது பாருங்க ஒட்டாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்போ வந்து அமத்திடுவோம் ஸ்டவ் இது ஆறட்டும் பருப்பு ஆறினோனே போலி செய்வோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வெச்சுக்குறோம்
இந்த அளவுக்கு உருட்டி உருட்டி வெச்சுக்குறோம் இப்போ முதல்ல 5 மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம காமன் நேரமா மாவு ஊற வச்சிருந்தோம்ல இப்போ எடுத்து செய்வோம் போலி கையில எண்ணெய் தடவிக்குறோம் நெய்ய வதை எண்ணெயால தடவிக்கிட்டு இப்போ இப்படி வெச்சிக்கிட்டு இதுல ஒரு உருண்டையை வெச்சிக்கிட்டு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு இப்போ வாழை இலையில நெய்ய தடவிக்குறோம் சப்பாத்தி கட்டையில தேய்க்க கூடாது இப்படி இலையில இல்லடி பேப்பர் இப்படி ஏதாவது பிளாஸ்டிக் கவர் அதல வச்சு தேய்ங்க ஈவனா தட்டுனீங்கனா அழகா வரும் கடையில சாப்பிற போலி மாதிரியே டேஸ்ட் இருக்கும் பருப்பு வந்து அங்கங்கன தெரிஞ்சாதான் அந்த போலியோட டேஸ்ட் போலிக்கு தோசை கல்ல காய வச்சிருந்தேன் இப்ப தோசை கல்ல நல்லா காஞ்சிருச்சு இப்ப போலிய நெய்ய ஊத்திக்கிட்டு இப்ப போலிய போட்டுக்கலாம் இப்படி தட்டி வச்சிருந்து அப்படியே வச்சிருங்க அப்படியே கவுத்திருங்க 5 நிமிஷம் கழிச்சு அதாவே தானாவே விட்டுரும் मीडियम फ्लेम बोलिया तिरपी स्लो फ्लेम हाई फ्लेम கரிகிரும் போலி வேகாது அதனால ஸ்லோலயே வெச்சுக்கங்க போலி நல்லா வெந்திருச்சு எடுத்துக்குறோம் அதே மாதிரி அடுத்ததே இப்படி கையில நெய் தடவிக்கிட்டு செய்வோம் இப்படி நடுவால வச்சிக்கிட்டு இப்படி ஒரு மடிப்பு இப்படி போட்டு இந்த வாழை இலையில வச்சு நல்லா நெய் தொட்டு நல்லா ஈவனா வர மாதிரி இப்படி தட்டிக்கங்க ஈவனா வர மாதிரி தட்டிக்கங்க தட்டியாச்சு இப்ப தோசை கல்ல போட்டுக்குறோம் இப்படி எல்லா போலியும் இப்படியே பண்ணிக்கிறோம் மேல நெய் ஊத்திக்கங்க ஊத்திக்கிட்டு அப்பப்ப திருப்பி போட்டுக்கங்க போலி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி